அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் முட்டைக்கோஸும் மட்டனும் வச்சுட்டு ஒரு கேபேஜ் மசாலா பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ஹாஃப் கிலோ கோஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதுக்கு மட்டன் சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும். ஒரு 100 கிராம் மட்டனை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து கடலைப்பருப்பு கொஞ்சோன்னு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நான் அதில் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 2 பட்டையும் 2 கிராம்பும் சேர்க்குறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்க்குறேன். கொஞ்சம் தக்காளி மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். கறிக்கு தேவையான 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மட்டன் பீஸஸும் போட்டுக்கலாம். மட்டனையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இதுக்கு வந்து ரொம்ப காரம் சேர்க்கக்கூடாது. இந்த கிரேவி வந்து மைல்டாக இருக்கும், ரொம்ப காரம் இல்லாமல் அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இது வந்து கறி மசால் பொடி, நான் வீட்டில் ரெடி பண்ணது. மிளகு, சீரகம், சோம்பு இதை பொடி பண்ணேன். இந்த பொடி 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை இதில் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா 4-5 விசில் விட்டு இந்த கறியும் கடலைப்பருப்பும் நல்லா வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் நான் சேர்த்துருக்கேன், அதனால் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். விசில் வந்து நான் எடுத்துட்டேன். மட்டன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கடலைப்பருப்பும் மட்டனும் வந்து நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸோட இந்த கறி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இப்படி இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் இதோடையும் சேர்க்குறேன். போல் தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு உப்பு காரம்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் பற்றில லைட்டாக சேர்த்துருக்கேன். இப்போது சும்மா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரம் கம்மியாக தெரிஞ்சு, எனக்கு ரொம்ப காரமும் சேர்த்துடாதீங்க. இப்படி தான் இருக்கணும். சப்பாத்தியோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அது நம்ம இது ஒரே ஒரு விசில் மட்டும். முட்டைக்கோஸ் கிரேவி ரெடி ஆகிட்டு பாருங்கள். அப்படியே 1 விசில் விட்டு அப்படியே தம்ல வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பக்குவமா இது நல்லா ரசத்தோடு சாப்பிட்டோம்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு நான் ரசம், பருப்பு கடைசல், அதுவும் இந்த முட்டைக்கோஸ் கிரேவி தான் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்ஷால்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.